गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 18/4/2023 திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 இன்னைக்கு ஆரம்பம். திதி இன்று பிற்பகல் 1:20 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. நட்சத்திரம் இன்று காலை அதிகாலை 2:03 வரை புரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாம யோகம் மாலை 5:48 வரை ஐந்திரம், பின்பு வைதிருதி. கரணம் பிற்பகல் 1:20 வரை வடிசை கரணம், பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 to 8:30 வரை, மாலை 4:30 to 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 to 1:30 வரை. வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம். ஆயில்யம் மகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். சரி, இப்பொழுது இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னால் கடன் அடைக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த கடன் தீர ஏற்கனவே சொல்லியிருந்த செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களில் கடன் அடைக்கக்கூடிய ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. நம்ம கொடுத்த பணம் வரக்கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த தோரண கணபதி வழிபாட்டின் மூலமாக இதை செய்யக்கூடியது. சரி, இன்று செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்றதுனால நம்ம முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றிலை தீபம் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரம், அதே சமயத்துல நம்மளுடைய நல்லது நடக்க வேண்டும், நம்மளை பார்த்து பொறாமைப்படக்கூடாது யாரும், நம் வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட மற்றவர்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாமும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம்? ஒரே வார்த்தையில் எழுதி வைத்தால் போதும். அது எப்படி என்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மழலை செல்வம் இல்லாதவர்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், தொழிலில் மேன்மை, தொழிலில் வெற்றி கிடைக்க, வியாபாரம் பெருக, எந்திரங்கள் கொடுக்கப்படும், லக்ஷ்மி கடாட்சத்திற்கும், பிள்ளைகள் படிப்பதற்கும், ஞாபக சக்தி பெருகுவதற்கும், முக்கியமா கடன் தீர்றதுக்கு இந்த எந்திரங்கள் கொடுக்கப்படும். வேணுன்றவங்க அணுகலாம். நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு 2 பரிகாரங்கள் சொல்ல போறேன், அது எழுதி வச்சுக்கோங்க. மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும் ராகுவும், ரிஷபத்தில் சுக்கர பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் மாந்தி பகவான், துலாத்தில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இப்பொழுது நம்ம ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் மூலமா போயிட்டு இருக்கு. அதில் இணையணும்னு நினைக்கிறவங்க 1000 ரூபாய் ஃபீஸு. சனி ஞாயிறு வகுப்பு அந்த வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அந்த கட்டங்களெல்லாம் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமா அனுப்பப்படும். நேரில் வருபவர்கள் வரலாம். இப்போ சில பேர் வந்து வேலைக்கு போகிறவங்கெல்லாம் சனி ஞாயிறில் தான் வர முடியும்.
பெண்களும் இந்த ஜோதிடத்தை கற்க வேண்டும் என்று நினைத்தால் இப்போ இந்த சென்னைக்குள்ளவே உள்ளவர்கள் நேர்ல வந்து 3 மணி நேரம் மட்டும் கத்துக்கிட்டு போகலாம். இன்னொரு விஷயமும் சொல்ற, 3 மாதத்துக்குள் ஜோதிடம் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க தினமும் 3 மணி நேரம் வந்து நீங்க இந்த ஜோதிடத்தை பயிலலாம். எழுத படிக்க தெரிந்தால் போதும், சரிங்களா? சரி, இப்போ இந்த நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்த குடும்பத்தை பார்த்து வைத்தறிச்சல் படக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது நடக்கும். நல்லது அப்படின்றது வந்து நமக்கு மட்டும் சொந்தமான விஷயம் அல்ல. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் சொந்தமான விஷயம். ஆகவே நல்லதையும் சந்தோஷத்தையும் நமக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத நினைக்க கூடாது, ஆக்கிக்கொள்ள கூடாது. அனைவருக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ தெய்வங்கள் வீட்டுல நிலையா குடியிருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏன்னா ஒரு சில வீட்டுல தெய்வமே இருக்காது, குலதெய்வம் கூட இருக்காது, ஏன் இறந்தவங்க கூட வீட்டுல இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? முதல்ல இந்த ஒரு பொடியை தயார் செஞ்சுக்கணும். தெய்வ கடாட்சம் நிறைந்த இந்த பொடி தயார் செய்வது எப்படி அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நிறைய பேர் வந்து வேற மாதிரி யூஸ் பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளால இயன்ற மக்களுக்கு என்ன நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா தான் கற்ற வித்தையை மற்றவர்களுக்கும் கற்றுத்தர வேண்டும், நம்மோடு அழியக்கூடாது. அதே போல நமக்கு தெரிந்த விஷயத்தை 4 பேருக்கு சொன்னால் அவர்களும் வாழட்டுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். இந்த பொடி தயார் செய்வது அப்படின்னா ரொம்ப இதுக்கெல்லாம் வந்து நிறைய செலவுலாம் ஆகாது. இதுக்கு தேவையானது 10 பொருட்கள். இந்த 10 பொருட்களையும் சேர்த்து அதை பொடியாக்கி நல்லா ஜல்லடையில போட்டு ஜலிச்சு ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு பூஜை அறையில அதை வச்சிருங்க. இந்த பொடியை எப்படி வேண்டுமானாலும் நம்ம பயன்படுத்தலாம். கிண்ணத்துல போட்டு கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி இல்ல பன்னீர் ஊற்றி குழைத்து நிலவாசல்ல 2 பக்கமும் அதை வைத்து அது மேல குங்குமம் போட்டு வைக்கலாம். இது வந்து மிக மிக வாசம் நிறைந்த பொடி. அதே மாதிரி வாசல் கதவுல லாபம், ஓம், அக்ஷயம், நற்பவி என்ற வார்த்தைகளையும் எழுதி வைக்கலாம். அப்போ எழுதும் போது இந்த பொடியில வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இந்த பொடியை பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வங்களின் திருவுருப்படத்திற்கு கூட இந்த பொட்டு வைத்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி வீட்டுல தெய்வம்
தங்க பூஜை அறையில இதை எழுத வேண்டிய வார்த்தை. சரி, இப்ப நேரமின்மை அதிகமா ஆயிடுச்சு, 10 நிமிஷத்துக்கு மேல ஓடிடுச்சு. மீதி நாளைய தினம் சொல்கிறேன். இன்னொரு ஒரு சிறிய பரிகாரம் சொல்றேன், இதை தனியா எழுதிக்கோங்க, இதோட சேராதீங்க. இந்த பொடிக்கு என்னென்ன பொருள் வாங்கணும், இந்த ஒரே ஒரு வார்த்தை என்ன எழுதணும் அப்படின்றத நாளைய தினம் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொன்று, இது தனி, இந்த பரிகாரம் சொல்றது தனி, ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா. இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நம்ம என்ன சொன்னோம், கடன் தீர வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா ரொம்ப கடன் இருக்கிறவங்க, ரொம்ப கடனால பிரச்சனை உள்ளவங்க செப்பு காயின் ஒண்ணு வாங்கி டாலரா செஞ்சு வெள்ளை நூல்ல கோத்து கழுத்துல போட்டுக்கோங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க பரிகாரம், இத போட்டுக்கங்க. அதே மாதிரி உங்க வீட்டில் தெய்வ கடாட்சம், அதே மாதிரி உங்க வீட்டில் எல்லா விதமான பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த பொடியை வேண்டுவோர் கேட்டு வாங்கிக்கலாம். என்ன எழுதணும்ன்றதையும் நான் சொல்கிறேன், சரிங்களா. சரி, இன்றைய தினம் நீங்க கொண்டு செல்லக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னா வசம்பு, அது கூட 3 ஏலக்காய் மட்டும் வச்சு கொண்டு போங்க, வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாட்டையும் துர்கை வழிபாட்டையும் எல்லாரும் செய்யுங்க. எல்லா ராசிக்காரர்களும் துர்கை வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் செய்யுங்கள். இன்னைக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் இதுதான். அதே போல இந்த செவ்வாய்க்கிழமையில எப்பொழுதுமே முருகப்பெருமானையும் துர்கையும் எல்லா ராசிக்காரர்களும் இன்றைய தினம் வணங்கிட்டு போங்க. சந்திராசிரமம் உள்ளவர்கள், ஏன்னா கடகத்துக்கு முடிஞ்சு சிம்மராசிக்கு சந்திராசிரமம் மகம் நட்சத்திரத்துக்கு, அவர்கள் மட்டும் விநாயக பெருமானை வேண்டி ஒரு சூரக்காய் மட்டும் விட்டுட்டு போங்க, போற காரியங்கள் நல்லா இருக்கும். ஜோதிட வகுப்புல இணையறவங்க இணையலாம், யந்திரங்கள் வேண்டுன்றவங்க போன் பண்ணி உங்க அட்ரஸோடு சொல்லுங்க. இங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் எழுதி வச்சுட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு 2 நாள்ல அமுச்சு வச்சிடறோம். சில நேரத்தில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணத்தால் 1 நாள் 2 நாள் லேட் ஆனாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே மாதிரி வியாபார ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும், அரசு தொடர்பான காரியத்தில் சில விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இணையம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை, குறையக்கூடிய ஒரு தன்மை. வழக்கில் திடீர் திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் தொழில் ரீதியான போட்டிகளும் வியாபார ரீதியான போட்டிகளும் நிறைந்து இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதலும் ஒருமுறை காலகஸ்திக்கும் சென்று வாருங்கள், மிக சிறப்பாக இருக்கும். சகோதர வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை அதிர்ஷ்டையின் 4ஆம் இன் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்கார அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்கார் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். கிருத்திகை நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், எதிர்பார்த்த சில வேலையெல்லாம் நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணம். பொதுத்துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் செல்வம் செல்வாக்கு மேம்படும், சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும், நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கிய முடிவினை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். கணவன் மனையிடையே நல்ல புரிதலும் இருக்கும். தொழில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு அவர்களால ஒத்துழைப்பு நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் செல்வம் செல்வாக்கெல்லாம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசயசை தென் கிழக்கு திசை இசையின் எட்டாமின் அஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த வேலைகள் எல்லாம் இன்னைக்கு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். ரோகிணி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மற்றவர்கள் வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு தருணம் சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும். வியாபார மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பயணங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். அரசு தொடர்பான விஷயங்கள்ல பொறுமையோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் நல்ல ஒரு லாபமும் ஆதாயமும் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்துல தொழில் மாற்றம், நல்ல பண வரவு, ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி நினைத்தது வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு அதிசயசை மேற்கு திசை அசையன் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்கார சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்கார பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உடல்ல அசதி எல்லாம் இருந்து வந்ததெல்லாம் குறைந்து நல்ல ஒரு ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி எதிர்பாராத சில அனுபவங்கள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல அமைதி ஏற்படும். பாதியில விட்டுவிட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. உங்களை விட்டு பிரிந்தவர்களாம் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. சுபகாரியம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் கைகூடும். புதிய நபர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு. எல்லாமே இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால மறைவிடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு அதில் பிரச்சனை வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால கோர்ட்டு கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாகவும் கையெழுத்தெல்லாம் போடணும் அப்படின்னா படித்து பார்த்துட்டு போடுங்க, உடனே போட்டுறாதீங்க. தாயின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. அதிசயசை தெற்கு திசை அதிசயன் எட்டாமன் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்கார தடைகள் எல்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் கைகூடும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால வேகத்தை விட வேகத்தை காட்டுங்க. சந்தேகத்தை நீங்க இன்னைக்கு சந்தேகப்படாம எந்த ஒரு வேலையும் செய்யுங்க. சந்தேக உணர்வுக்கு நீங்க கொஞ்சம் இடம் கொடுக்காம இருந்தீங்கனாலே இன்னைக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி மற்றவர்களை நம்பி வாக்கு கொடுக்காதீங்க. வேகத்தை விட வேகத்தை காட்டுங்க. எளிமையான வேலையை கூட தாமதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். புதிய நபர்களால் மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகத்துல அனுசரிச்சு நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் உங்களுக்கு நன்மை. அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்லாதீங்க. இன்றைய தினம் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால நிதானத்தோட வேகம் காட்டாமல் விவேகத்தோட செய்யுங்க. எல்லாமே சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசயசை வடக்கு திசை அசையன் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம்
வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரன் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அதே மாதிரி எந்த ஒரு கஷ்டமான வேலையை கூட இன்னைக்கு எளிமையா செய்திருவீங்க. சகோதர வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். சுபகாரியம் சம்பந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் கைகூடும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய வாடிக்கையாளர் அறிமுகம் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்தையும் விழிப்புணர்வோடு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய இசை வடக்கு திசை அதிசய எண் 7 பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பை தரும். அஸ்தம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சிதறிய நட்சத்திரம் உங்க திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பிவிட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. கலை சார்ந்த வேலையில நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்துல உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்த உதவியெல்லாம் கிடைக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணம். பெரியோர்கள்லாம் ஆதரவாக உங்களுக்கு செயல்படுவாங்க. அதே சமயத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே சமயத்துல உத்தியோகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த இடத்துல உங்கள் திறமைகளை காட்டினா உயர் பதவிக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் இருக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் நிறைய இன்னைக்கு உண்டு. சுவாதி நட்சத்திர பிரச்சனைகள்லாம் குறையும். விசாகம் நட்சத்திரக்காரர் ஆதரவான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்படும். விரயங்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே சமயத்துல தன வரவை மேம்படுத்த தொடர்பான சிந்தனைகள் மனதில் ஓடும், அதிகரிக்கும். மின்சாரம் தொடர்பான விஷயத்துல ஆர்வம் ஏற்படும். அதாவது அந்த வேலையில செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீங்க. முக்கியமான முடிவுகளில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் சிந்தனை போக்கில் நிறைய உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்களும் ஏற்படும். கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யுங்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே சமயத்துல குடும்பத்தில் உள்ளவர்களினும் மனதை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்க செய்யக்கூடிய தொழில், சிறு தொழில், குறுந்தொழில்,
இந்த மாதிரி செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நீங்க மனதில் நினைப்பதை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உண்டு. வீடு மற்றும் அணை சார்ந்த முதலீடுகள் ஆர்வம் ஏற்படும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் மீதான நம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்டிசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாள். போராடும் நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உத்ராடம் நட்சத்திரக்கார நம்பிக்கையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். வாக்கு கொடுக்குற விஷயத்துல கவனமா இருங்க. அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும். பாக பிரிவினை தொடர்பான ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இழுபறியான வேலையை கூட செய்து முடித்து அதன் மூலம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். பிரபலமானவர்களின் அறிமுகம்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புலாம் ஏற்படும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதை கிடைக்கும். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்க அதிசயசை மேற்கு திசை, அதிசய எண் 8 எண், அதிசய நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத விஷயத்துல, வழக்கு விஷயத்துல, எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், இன்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. திருவானம் நட்சத்திரம் தடைகள் எல்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசியின் நேயர்களே, கும்பராசியின் நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுக எதிர்ப்புகள்லாம் குறைந்து நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். அடுத்த இனத்தவர், அடுத்த மொழி பேசுபவர் மக்கள் அறிமுகம்லாம் கிடைக்கும். அதன் மூலம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. பொருளாதாரத்துல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு இருக்கும். சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்ப பிற மொழி பேசுபவர் மக்கள் அறிமுகம் கிடைக்கும். ஆனால் பண விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. பணம் என்ன கேட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் அதெல்லாம் செய்யாதீங்க. அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் ஞாபக சக்தியோட கொஞ்சம் படிங்க. அதே மாதிரி மனசை உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தெளிவு கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. எதிர்ப்புகள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. அதிசயசை வடகிழக்கு திசை, அதிசயன் 7 எண், அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட அதை மட்டும் பார்த்துக்கோங்க. புரட்டாதி நட்சத்திரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிங்க. ஆரோக்கியம் சிறப்பாக, ஏன்னா சந்திரன் உங்க ராசிக்குள்ளாரியா இருக்கார். குருச்சந்திர யோகமாக இருந்தாலும் 5 இடத்தை 7 இடத்தையே பார்ப்பதால் கணவன் மனைவியுடைய ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சகோதரர்களிடம் மட்டும் அனுசரித்து செல்லுங்கள். முன்கோபத்தை கொஞ்சம் விட்டுடுங்க. முன்கோபமா எதையும் பேசி காரியத்தை நீங்க கெடுத்துறாதீங்க. பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. உடல்ல ஏற்பட்ட சோர்வின் மூலம் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. உயர் அதிகாரிகளும் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். அதனால இன்றைய தினம் பண விஷயத்திலும் வேலை விஷயத்திலும் உங்களிட வேலை பார்ப்பவர்களிடமும் நிதானத்தை இன்னைக்கு காட்டுங்க. மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காக பொறுமையோடு செயல்பாடு இன்னைக்கு இருக்கட்டும். உத்திரட்டாதி நட்சத்திர தடை தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. ரேவதி நட்சத்திரக்கார செலவுகள் இன்னைக்கு கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.